புதினாவும் கொத்தமல்லி இலையை வச்சு மீன் பொரிக்க போகிறேங்க. அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். புதினா கொத்தமல்லி வச்சு மீன் பொரிக்க போகிறேன். இன்றைக்கி தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். ரெண்டு பாறை மீன் எடுத்திருக்கேன், அஞ்சு பச்சை மிளகு, ஒரு விரல் அளவு இஞ்சி தோலெல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பத்து பால் பூண்டு, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு எலுமிச்சம்பழம், உப்பு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெய். மீனை நான் க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் குடல் எல்லாம் இங்கே நீட்டாக எடுத்துகிட்டேன் எல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போடணுங்க கத்தி வச்சு. அப்போ தான் மசால் மீனில் மசால் பிடிக்கும். இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. இதே மாதிரி மீன் பெரிய மீன் பார்த்தீங்களா, நம்ம இதே மாதிரி கோடு போட்டு இதுக்குள்ளேலாம் மசால் நம்ம அரைச்சி விட்டு இதுக்குள்ளேலாம் வச்சு விடணும். இதே மாதிரி ரெண்டு மீனையும் இதே மாதிரி கோடு போட்டு எடுத்துடலாம். மீன் பொறிக்க மசாலாம் அரைச்சி எடுக்கணும். மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலை, புதினாவையும் போட்டிருந்தேன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, சோம்பு, உப்பும் போட்டுடலாங்க. உப்பும் போட்டுட்டு அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸை ஊற்றி தான் நம்ம இதை மையை அரைச்சி எடுக்கணும். தண்ணி வேணும் ஊற்ற வேண்டாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வரலாம். மசால் அரைச்சாச்சு, மீனில் மசால் தடவி வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளெல்லாம் மசாலா விட்டுருங்கங்க. இப்போ தான் நம்ம மீன் வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இதேமாதிரி தடவி வச்சுக்கல, இதுக்குள்ளெல்லாம் மசாலா போடுங்க. மசாலாம் தடவி வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டு. நம்ம அதுக்கு பிறகு பொரிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் முதல்ல ஊற்றிடலாங்க. எண்ணெய் காஞ்சிட்டு மீனை போட்டுடலாங்க. அதுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டு வெந்தயமாக திருப்பி போடலாம். மீனை நம்ம திருப்பி போடலாங்க. இப்போ அந்த பக்கம் இதே மாதிரி வந்தது எடுத்துடலாம். மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோங்க. சூப்பராக இருக்கும். திருப்பி திருப்பி போடணும். கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும் மீன். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே பொறிச்சு எடுங்க. புதினா இலையும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தனால சூப்பர் மணமாக இருக்குது மீன். தேங்காய் எண்ணெய் வேறு பொறிக்கோமா, நம்ம கம கமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதுக்கு இன்னொரு மீனையும் போட்டு எடுத்துடலாம். ரெண்டையும் சேர்த்து போட்டால் பிஞ்சிருங்க. நான் தான் ஒன்றொன்றா போட்டு பொறிச்சு எடுக்க. இப்போ இது பொறிஞ்சிட்டு இதை எடுத்து தட்டில் மாற்றிட்டு இன்னொரு மீன் இருக்கதை நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கலாம். மீன் பொறிச்சு எடுத்துட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.